அப்புறம் வரலாறு பற்றி அவங்க சொன்னாங்க. நிச்சயமா அந்த பெயர்கள் வைப்பதன் மூலமா பெயர்கள் எல்லாமே வந்து தனித்தமிழிலே வைக்க வேண்டும் அப்படிங்கிற தனித்தமிழ் இயக்க வரலாறு அதை வருது. முதல்லயே நாம இன்னொன்னு பாக்குற போது திராவிட அந்த இயக்க வரலாறு நம்ம பாக்குறோம். கடைசி பகுதிகளை நீங்க பாக்குற போது ஈழ தமிழ் அந்த தமிழ்நாட்டு வரலாறும் நமக்கு கிடைக்குது. ஆனா இது ஒட்டுமொத்தமா நம்ம பாக்குற போது அத்திரியப்பா அப்படிங்கிற பெயரை வச்சுக்கிட்டே எப்படி அந்த கொழுக்கட்டையை மறந்து விட்டு அடையப்பா அப்படிங்கிறத சொல்லி அத்தியப்பா அத்திரியப்பான்னு சொல்லக்கூடிய ஒண்ணு அவன் ஏன் உச்சரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய மறதி அப்படிங்கிற ஒண்ணு, அந்த கொழுக்கட்டையினுடைய பெயரை மறந்து விட்டு அத்திரியப்பா அடையப்பான்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஓடையை தாண்டுகிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மறதி அப்படிங்கிறது. அப்ப அந்த ஓடையை தாண்டுகிற போது ஏற்படக்கூடிய மறதி அப்படிங்கிறத நாம ஒட்டுமொத்தமா இந்த மூன்று வரலாறும் அல்லது பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்தும் அதிகமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த மறதி அப்படிங்கிறது தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை தந்தார்கள், என்ன மாதிரி வாக்குறுதிகளை தந்து ஆட்சி பட்டத்துல ஏறினார்கள், அதையெல்லாம் நாம என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம். இது அரசியல் தேர்தலை பொறுத்தவரையில அல்லது ஒரு பெரிய ஆளுமை வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணியவரா இருப்பாரு, ஆனால் அவரும் ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அரசியலுக்கு வருகிற போது அவர் என்ன மாதிரியான தவறுகளை பண்ணி கொண்டிருந்தார் என்பதை இந்த பொதுஜனம் என்ன செஞ்சிருது, மறந்து போய் விடுகிறது. அப்ப மறதி அப்படிங்கிற ஒன்று இந்த நாவலிலே சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்லப்படாத விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த மறந்து போதல் என்கின்ற பண்பை அகற்றுவதற்கான ஒரு செயல்பாடுகளை நாம எப்படி உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக அந்த அதிரப்பா அப்படிங்கிற பேரே கூட நமக்கு தோன்றுகிறது என்று நாம சொல்லலாம். வேற யாராவது நமக்கு இருக்கிறாங்களா கேள்விகள் கேட்கவங்க ராஜா அவங்களுக்கு, அவங்க அந்த நாவலை பற்றி விரிவாக நமக்கு பேச இருக்கிறார்கள், கட்டுரையமாக தர இருக்கிறார்கள், அவருடைய சிந்தனையை வளர்த்தெடுப்பதற்கு நம்முடைய கேள்விகள் உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வேற யாராவது நாவல் அப்படிங்கிறது முழுமையா எல்லாருக்குமே படிச்சிருந்தா தான் அதை பற்றி கேட்க முடியும். ஆனா பொதுவான ஒண்ணுங்கிறது என்னன்னு சொன்னா இது நேரடியாக வரலாற்று செய்திகளை ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிற மாதிரியோ அல்லது பொய்யான போலியான வரலாற்று நாவல்கள் சொல்கிற மாதிரியோ இல்லாம வாசகன் வெவ்வேறு விதமான உற்பத்தி தளங்களை உருவாக்குவதற்கு உதவியாகத்தான் முழுக்க முழுக்க நாம் என்ன சொல்றது, அதாவது ப்ரீ பிளான்டுன்னு சொல்றோம் இல்லையா, திட்டமிடுதல், முன் திட்டமிடுதல் அப்படிங்கிற அந்த பண்புக்கு உகத்தான் இதனுடைய அமைப்பானது, கட்டமைப்பானது நாவலை பொறுத்தவரையில் இருக்கிறது. வேற யாராவது இருக்காங்களா நமக்கு சொல்றதுக்கு? ராஜாஜி சார் ஏதாவது சொல்ல முடியுமா, சொல்றீங்களா? இன்னொன்னு இது பொறுத்தவரையில நம்ம இன்னொன்னு என்ன யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா இது இன்டர்டெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சக பிரதியியல் அப்படின்னு ஒண்ணு சொல்றது. இந்த இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிற நீங்க பார்த்தாச்சு சொன்னா தமிழ் மொழியிலே தமிழ் நிலத்திலே நிலவி வரக்கூடிய பல்வேறு விதமான நாட்டார் கதைகள், நாட்டார் கலை வடிவங்கள் அதையெல்லாம் இருக்குது. அந்த நாட்டார் கலை வடிவங்களை எடுத்து வைத்து கொண்டு அவற்றை சகப்பிரதியாக ஒரு வைத்து கொண்டு இதை புதிதாக ஒரு நாவலாக உருவாக்குறாரா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நாம சசூர் சொல்லியிருக்கிறத பார்த்துருக்குறோம், மொழி கிடங்கு பேச்சு மொழி அப்படிங்கிறது. இந்த சகப்பிரதியல் சொல்றதுக்கும் இந்த நாவலுக்கும் மொழி கிடங்கு பேச்சு மொழி அப்படிங்கிற ரெண்டையும் பொருத்தி பார்க்க முடியுமா, அப்படி பொருத்தி பார்த்தால் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா என்று நம்மால் சொல்ல முடியுமா, அதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் இந்த சகப்பிரதியல் இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சொல், அதையும் நாம மனதில் வைத்து கொண்டு இதுல மொழிக்கிடங்காக இருக்கக்கூடியது, பேச்சு மொழியாக இருக்கக்கூடியது, அல்லது நம்முடைய நாட்டார் கலை வடிவங்கள் எப்படியெல்லாம் இது சக பிரதிகளாக இருக்கின்றன, அவற்றின் மூலமாக இந்த நாவலானது
என்னத்தை நமக்கு சொல்ல வருகிறது, இதையெல்லாம் யோசிச்சு நம்ம பார்ப்பதற்கு அந்த சொல்லாடலானது நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அது யாராவது நமக்கு இருக்கிறாங்களா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நாம மீண்டும் அடுத்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழவனுடைய ஜிகே எழுதிய மர்ம நாவல் என்கின்ற நாவலையும், த நேம் ஆஃப் த ரோசஸ் என்று சொல்லக்கூடிய நாவலையும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பது அல்ல, ஏற்கனவே இது ஒப்பிட்டு பார்த்த செய்தி தான், ஆனால் ஒப்பிடுவது என்பது அல்ல. இந்த ஜிகே எழுதிய மர்ம நாவல் மூலமாக நாவல் பங்களிப்பிலே தமிழவன் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று விளக்கக்கூடிய வகையில், திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சியிலே இருக்கும் கல்லூரி பரமகல்யாணி கல்லூரி என்பது, அந்த கல்லூரியிலே ஆங்கில துறைத்தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ராஜாஜி அவர்கள் அடுத்த வாரம் நமக்கு ஜிகே எழுதிய மர்ம நாவல் என்கின்ற நாவலை அதனுடைய வியாக்யானத்தை விமர்சனத்தை நமக்கு தர இருக்கிறார். நீங்களும் அதை கையில் வைத்திருப்பீர்கள். வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை படித்து அவர் சொன்னது போக மீதி ஏதாவது நம்மாலே விரிவாக விளக்கமாக சொல்ல முடியுமா என்பதையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அளவிற்கு ஏனென்றால் நமக்கு சிறுகதை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 5-10 பக்கத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். இது ஒரு நாவல் அப்படிங்கிற போது உரையாற்றக்கூடியவர்களும் அந்த புத்தகத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தாங்களும் பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்களும் கலந்துரையாடலை பங்கேற்பதற்கு ஒரு நினைப்பார்கள். அப்படிப்பட்ட நினைப்பு உள்ளவர்கள் ராஜாஜி அவர்களோடு அடுத்த வாரம் நாமும் சேர்ந்து கலந்துரையாடுவோம் என்று சொல்லி, இந்த நிகழ்விலே உரையாற்றிய பேராசிரியர் ராஜாஜி ராஜா அவர்களுக்கும் பேராசிரியர் முத்தையன் அவர்களுக்கும் இன்னும் இது மாதிரி பல்வேறு வகைகளை கேட்டுக்கொண்டு தங்களுடைய மனதிலே சந்தேகங்களையும் விளக்கங்களையும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.